பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தொடர்ந்து வேலை திட்டங்களை துரிதப்படுத்த ஜனாதிபதி பணிப்பு. இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற தேங்காய் எண்ணெய் புற்றுநோய் அச்சம், சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை. சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்கள். நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடிப்பு, பலி எண்ணிக்கை 140 உயர்வு. தொடர்ந்து ஊழியர்களினதும் பொதுமக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான வேலை திட்டங்களை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற போக்குவரத்து, பெருந்தெருக்கள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போதே அவர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். அத்துடன் வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஒழுங்குபடுத்தல் மற்றும் செயற்திறனுடன் முன்னெடுத்தல் ஆகியன கிராமிய பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு வழிவகுக்கும் எனவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். கிராமிய அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது பெருகை செயற்பாடுகள் ஒழுங்குமுறைக்கமைய முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும், ஒரு சிலருக்கு மாத்திரம் ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு மாறாக பிரதேசம் மற்றும் கிராமியங்கள் பயனடையும் வகையில் குறித்த வேலை திட்டங்களை தயாரிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துறைமுகங்கள், விமான நிலையங்கள், பெருந்தெருக்களை அபிவிருத்தி செய்வது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு முக்கியமானதாகும் எனவும், அதற்கான வேலை திட்டங்களை ஒழுங்குமுறைக்கமைய திட்டமிடுவதன் ஊடாகவே தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டதுடன், மத்திய அதிவேக வீதியின் மீரிகம கடவத்தை பகுதியை நிர்மாணிப்பது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சு நேற்றைய தினம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில், குறிப்பாக லெபனானில் இடம்பெறும் மோதல் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தப்படுகிறது. அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு இலங்கையின் தூதரகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை தூதரகங்களினோட வழங்கப்படும் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு அங்குள்ள இலங்கையர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவசர சந்தர்ப்பங்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றும் தங்களது உறவினர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக 2 தொலைபேசி இலக்கங்களை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி 011-233-8812 அல்லது 011-771-1194 என்ற வெளிவிவகார அமைச்சின் இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி மத்திய கிழக்கில் உள்ள தங்களது உறவினர்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் தொடர்பில் அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான HPV தடுப்பு ஊசி செலுத்தப்பட்டதன் பின்னர் சுகவீனமடைந்த 12 வயதுடைய பாடசாலை மாணவிகள் 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்குருவத்த தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்குருவத்த தோட்ட வெனிவல்பெட்டிய கனிஷ்ட வித்தியாலயத்தில் 7 தரத்தில் கல்வி கற்கும் 5 மாணவிகளே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மில்லனிய சுகாதார வைத்தியசாலை அதிகாரி அலுவலகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று வந்து அந்த பாடசாலையில் 7 ஆண்டில் கல்வி கற்கும் 26 மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தியிருந்தது. தடுப்பூசி செலுத்தப்பட்டு சிறிது நேரத்திலேயே 5 மாணவிகளுக்கு தலைவலி, வயிற்றுவலி, மயக்கம் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து மில்லனிய சுகாதார வைத்தியசாலை அதிகாரி அலுவலக அதிகாரிகள் நோய்வாய்ப்பட்ட மாணவர்களை ஹெல்தொட்ட பிரதேச சபை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அவர்களுக்கு அந்த வைத்தியசாலையில் ஆரம்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஹொரண ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த மாணவிகள் தற்போது ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஹொரணை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.
நோய்வாய்ப்பட்ட அனைத்து மாணவிகளும் வெனிவில் பிடிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அங்குருவத்த தோட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆனந்த சில்வாவின் பணிப்புரையின் பேரில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரமற்ற தேங்காய் எண்ணெய் மூலம் பலருக்கு புற்றுநோய் ஏற்படும் அச்சம் நிலவுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஆய்வுக் கூடங்களில் போதிய அளவு வசதிகள் இல்லை என பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ஹேமந்த தெரிவித்துள்ளார். எனவே தற்போது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் தரம் குறித்து ஆராய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சில வகை தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான ரசாயனங்கள் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ஹேமந்த் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த ஐக்கிய மக்கள் குரல் கட்சியை தெரிவு செய்வதற்கான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இன்று மலையகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் கடந்த காலங்களிலே எங்களது பெருந்தோட்ட மக்களை பல்வேறு ரீதியில் ஏமாற்றி இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களது வேதனை விடயத்திலே காலத்துக்கு காலம் அதிகாரத்தில் இருந்த கட்சிக்காரர்கள் மாறி மாறி இந்த தோட்ட தொழிலாளர்களை ஏமாத்தியிருக்கின்றார்கள். இதே தலாவாக்கலை நகரில் நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற பொழுது திகாம்பரம் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கையை தலவாக்கலைக்கு எடுத்து வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுத்தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் நல்லாட்சி அரசாங்க காலத்திலே. அதற்கு பின்னர் காலம் காலமாக இந்த மக்கள் போராடி உயிர்களை தியாகம் செய்து பல்வேறு இழப்பீடுகளை அவர்களில் இழந்து இந்த தொழிலாளர்களுக்கு அந்த சம்பளம் அந்த காலத்திலே கிடைக்காமல் அதன் பின்பு பெரியோரு போராட்டத்தின் மத்தியிலே அந்த 1000 ரூபாய் சம்பளம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் இதே ரணில் விக்ரமசிங்கை வைத்து கொண்டுதான் திகாம்பரம் அவர்கள் மக்களை ஏமாத்தி இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை கொண்டு இதே தலவாக்கலை நகரிலே தொண்டமானுடைய வம்சத்தை வந்த ஜீவன் தொண்டமான் அவர்கள் அவருடைய கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கை அழைத்து வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுகின்றது, இன்று வர்த்தமானிலே வெளியிடப்படுகிறது என்று சொல்லி இந்த தோட்ட தொழிலாளர்களை இந்த திகாம்பரம் வம்சத்தாரும் இந்த தொண்டமான் வம்சத்தாரும் தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கின்றமை நாங்கள் ஒரு அறிந்த உண்மை. இந்த ஏமாற்று சக்திகள் மாறி மாறி இவர்களும் ஏமாற்றுகிறார்கள், அவர்களும் ஏமாற்றுகிறார்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த மலையகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் எங்களது பெருந்தோட்ட தொழிலாளர்களை பகடை காய்களாக பயன்படுத்தி ஏமாற்றி வருகின்றமை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஏமாற்று அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த முறை தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். அதே போல இந்த தேர்தலிலே நீங்கள் இன்று பார்க்கின்ற பொழுதோ இந்த தேர்தலுக்கு முன்பதாக பல்வேறு பிரச்சனைகள் மலையகத்திலே காணப்படுகின்றது. மலையகத்தில் குடு வியாபாரம் என்று ஒரு அரசியல் தலைவரை ஒருவர் விமர்சிக்கின்றார். மறுபுறத்திலே இன்னொரு மலையக அரசியலிலே இன்னொரு தலைவரை பார் என்று விமர்சிக்கின்றார்கள். மதுபான சாலை லைசன்களுக்கும் தன்னுடைய குடு வியாபாரத்திற்கும் தன்னுடைய ஊழல் செயற்பாடுகளுக்கும் இந்த அரசியல் பக்கபலமாக இருக்கின்றது. இந்த அரசியல் இருந்தால் மாத்திரமே தங்களது பிழைகளில் இருந்து தன் குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்காகவே இவர்கள் அரசியல் நடத்துகின்றார்கள். எனவே இம்முறை நூரலியா மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களது மக்கள் நன்கு சிந்தித்தாக வேண்டும். காலம் காலமாக ஆட்சியிலே அதிகாரத்திலே இருந்தவர்கள் எங்களை காட்டி என்ன செய்திருக்கின்றார்கள், அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையை சிறந்த முறையில் அனுபவித்துக் கொள்வதற்காகவும் அவருடைய வியாபார ஸ்திரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தங்கள் மீது இருக்கின்ற ஊழல்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவர்கள் இன்று அரசியல் மேடைகளிலே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடகக்காரர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். எனவே இம்முறை மைக் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த பெருந்தோட்ட மக்களது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படுவது மட்டுமல்லாமல் இவ்வாறான பொய்யான போலியான அரசியலை விபச்சாரமாக மாற்றுகின்ற எங்களுடைய மலையக தலைவர்கள் இல்லாதொழிப்பதற்கு. மலையக மக்களுடைய இருப்பு முக்கியம், மலையக மக்களுடைய பிரதிநிதித்துவம் முக்கியம். கடந்த கால தேர்தல் வரலாறு எல்லாத்துக்கும் ஒரு படிப்பினையை தந்திருக்கின்றது. சிலர் மாற்றம் வேண்டும் நினைக்கின்றார்கள், அதுவே ஏமாற்றமாகிவிடக்கூடாது. ஏமாற்றம் என்பது முழு சமூகத்துக்கும் கிடைக்கின்ற ஒரு ஏமாற்றமாக மாறிவிடும்.
இந்த கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் நுவர்லியா மாவட்டத்திலே 5 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கின்றோம். அதில் ஆளுங்கட்சியில் இருவர் இருந்திருக்கின்றோம். ஆளுங்கட்சியில் இருவரும் உங்களுக்கு தெரியும், அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் நானும். 3 வருட காலங்கள் தெரியும் நாட்டிலே கொரோனா காலங்கள் எந்தவித அபிவிருத்தியும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த 1 வருட காலத்திலே தெரியும் நுவர்லியா மாவட்டத்திலே பெருந்தோட்ட பகுதியிலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போன்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். பல பாடசாலைக்கு புதிய கட்டிடங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்கின்றோம். பல பாடசாலைக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஏன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நமது மலையக சமூகம் கல்வியிலே வளர்ச்சி அடைய வேண்டும். எதிர்காலம் பெருந்தோட்ட தொழிலிருந்து வெளியேறி, ஆனால் இருப்பு பெருந்தோட்டம் தான் நமக்கு, பெருந்தோட்ட தொழிலிருந்து வெளியேறி கல்வியிலே வளர்ச்சி அடைந்து அரசு தொழில்கள் அதே மாதிரி சுயத்தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக தான் நாங்கள் கல்விக்கு பெருவாரியான நிதி ஒதுக்கீடு செய்து இன்று அந்த பணியை தொடர்ந்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பல சுயேட்சை குழுக்கள் அதே போன்று பல பெரும்பான்மை இனக்கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுகின்றார்கள். அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா கடந்த காலையில் உங்களுக்கு தெரியும் 4 வருடங்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் இன்று மீண்டும் மலையகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மலையக மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது யார் இருந்து இந்த மக்களுக்கு நின்று சேவையாற்றியிருக்கின்றார்கள், பேச்சுக்கு தீர்வை கொடுத்திருக்கின்றார்கள் என்று. இந்த தேர்தலிலே நுவர்லியா மாவட்ட மக்கள் சிந்தித்து வாக்களித்து, அதுவும் சிந்திக்க வாக்களிக்க வேண்டும் என்பது ஒரு பலமான அமைப்பில் உள்ளவர்கள் செல்ல வேண்டும். அப்போது தான் அந்த பலமான அமைப்பின் ஊடாக அந்த அவர்களுக்கு தேவையான அபிவிருத்தியோ அரசு தொழில் வாய்ப்புகளோ அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற முகம் கொடுக்கின்ற ஒரு சக்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் சௌமியமூர்த்தி தொண்டமானய காலம், ஆறுமன் தொண்டமானய காலம் தொற்று இன்றைய அமைச்சர் ஜீவன் தொண்டமான் காலம் வருதி மலையக மக்களுக்கு பல்வேறு சேவையாற்றியிருக்கின்றோம். இந்த தேர்தலிலே எல்லோரும் ஒற்றுமையாக சிந்தித்து, அதுவும் ஐக்கிய தேசிய கட்சியோட சின்னமான யானை சின்னத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போட்டியிடுகின்றது. யானை சின்னம் உங்களுக்கு தெரியும் மலையக மக்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு சின்னம். ஏன் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிடுவோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கடந்த காலங்கள் நாட்டிலே உங்களுக்கு தெரியும் பாரிய ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது அதன் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டு மக்களை மீட்டெடுத்த ஒரு தலைவர். அதே போல நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து தனித்துவமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் யானை சின்னத்திலே போட்டியிடுகின்றோம். இந்த யானை சின்னத்தில் உங்களுக்கு தெரியும் நுவர்லியா மாவட்டத்திலே 29 வேட்பாளர்களை நாங்கள் தேசிய பட்டியலூடாக இறக்கியிருக்கின்றோம். அதுதான் தனித்துவம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அரசு கட்சிகளோடு சேர்கின்ற பொழுது தேசிய பட்டியல் என்பது ஒருவரை கொடுப்பார்கள், அந்த கட்சிக்கு வருகின்ற வாக்கு வீத அடிப்படையில் தான் கிடைக்கும். இருந்தாலும் அந்த தனித்துவம் எப்போதும் நாங்கள் சேர்ந்து கேட்கின்ற கட்சியோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வைத்து வந்தோம். அதுதான் இந்த முறை நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய தேச சின்னமான யானை சின்னத்திலே கேட்கின்றோம். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 70.76 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.22 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.37 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. நைஜீரியாவின் வடபகுதியில் எரிபொருள் தாங்கி வெடித்ததில் சுமார் 94 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் 70 மேற்பட்டோர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் எரிபொருள் பவுசர் விபத்துக்குள்ளான போது அதிலிருந்து பெட்ரோலை எடுக்க சென்ற மக்களே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் பவுசர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் இடம்பெறும் பாரிய அளவிலான மனித கடத்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்வதாக அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பொன்றின் போது இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்ட மதக்குழு ஒன்றை சேர்ந்த 171 பேர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது மனித கடத்தலுக்கு தயாராகப்பட்டிருந்த மற்றும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 402 சிறுவர்களும் மீட்கப்பட்டனர்.
පසුගිය දිනවලට සාපේක්ෂව වැසි තත්ත්වයේ සාපේක්ෂ අඩුවීමක් තමයි අපිට අද දිනේ දකින්න පුළුවන් වෙන්නේ. කොහොම වුණත් උතුරු පළාතේ විටින් විට වැසියු ගිගුරුන් සහිත වැසි ඇති වෙනවා ඇතැම් ස්ථාන. வடமாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது. යාව තවදුරටත් අද දිනෙදිත් පවතිනවා. වැසි තත්ත්වය ගැන කතා කරොත් පුත්තලම සිට කොළඹ ගාල්ල හරහා මාතර දක්වා වෙරළට උපෙන්වන මුහුදු ප්‍රදේශ ස්ථාන ස්වල්පයක තමයි වැසි ඇතිවීම තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ඊට අමතරව මන්නාරම සිට කංකසන්තුරේ දක්වා වන මුහුදු ප්‍රදේශවල සවස් කාලයේදී හෝ රාත්‍රී කාලයේදී තරින් තර වැසියෝ ගිගුරුම් සහිත වැසි ඇතිවීමක් අපි බලාපොරොත්තු වෙනවා. සුළං හමන්නේ නිරිත දිශාවෙන් සුළගේ වේගය සාමාන්‍ය 60 කිලෝමීටර 30 40 අතර අගයක් තමයි ගන්නෙ. නමුත් මුල්තිව සිට කංකසන්තුරේ හරහා මන්නාරම වන වෙරළ ටෝබ්බේන මුහුදු ප්‍රදේශ ගතත් සුළං වේගයේ විටින්ට 60 කිලෝමීටර 60ක් 65ක් පමණ දක්වා වැඩි වෙන්න පුළුවන්. අද විරුවට අස්සෙසු මුහුදු ප්‍රදේශ ගතත් සාමාන්‍ය 60 කිලෝමීටර 50ක් පමණ දක්වා වැඩි වීමේ හැකියාවක් තමයි පවතින්නේ. මේ නිසා මුළුතිව් සිට කංකසන්තුරේ හරහා මන්නාරම දක්වා වෙරළ ටෝබ්බේන මුහුදු ප්‍රදේශ විටින් මීටර ඉතා රළු වීමේ හැකියාව තියෙනවා. දිවෙන වටාවන සිසු මුහුදු ප්‍රදේශ ගතත් තරමක් රළු වීමේ හැකියාව තමයි පවතින්නේ. අහලාවත සිට කොළඹ ගාල්ල හම්බන්තොට හරහා පොතුවිල් දක්වා වෙරළ ටෝබ්බේන මුහුදු ප්‍රදේශ ගතත් මුහුදු රළු උස සාමාන්‍යයෙන් මීටර 2.5ක් උණක් පමණ වගේ වෙනකන් ඉහළ යන්න පුළුවන්. ඉතාම වැදගත් මේ මුහුදු ගලෝස කියන්නේ ගොඩබිමට එන තත්ත්වෙ නෙවෙයි මුහුදු ආශ්‍රිතව පවතින තත්ත්වය. ඒ වගේම විශේෂයෙන් සඳහන් කරන මුහුදු ආශ්‍රිත ප්‍රදේශ ගත්තත් ගිගුරු සහිත වැසි ඇති වෙන වෙලාවට මේ මුහුදු ප්‍රදේශ ආශ්‍රිතව සාමාන්‍යයෙන් තාවකාලිකව තද සුළං ඇති වෙන්න පුළුවන්. ඒ අවස්ථාවලදී මුහුදු ප්‍රදේශ රළු වීමේ හැකියාව පවතින. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.